வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே கோவாலேருந்து வந்தாச்சுங்க. கோவாலேருந்து வந்து இப்போ டியூட்டி இங்கே ஏறியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டியூட்டி ஏறி ஒரு 3-4 நாள் தான் ஆகுது. வண்டி கொஞ்சம் அன்கண்டிஷன் வண்டி தான், 2014 மாடலு. 2014 மாடலு கொஞ்சம் ஒரு 1-2 வருஷமாக நமக்கு இந்த வண்டியை வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாத விட்டாங்க. வண்டி வந்து பார்த்ததுமே என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். ஓனர்கிட்ட பேசுகிறதுக்கு, ஆமாங்க, அந்த வண்டி வந்து கடல் உப்பு கரையில் ஓடிட்டு இருந்த வண்டி, உப்பு காற்று அடித்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே துருப்புட்டுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓனர்கிட்ட கேட்டேன், என்ன சார் என்ன கண்டிஷனு, இந்த வண்டி ஓடுற வரையும் ஓட்டிட்டு இரும்பு கடைக்கு போடுற மாதிரியா இல்லை ரெடி பண்ணி ஓட்டுற மாதிரியா அப்படிங்கிறது கேட்டிருந்தோம். நீங்கள் ஓட்டுங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் வந்து 4 நாளிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மாற்றிருக்கோம். என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டேங்க் மாற்றிருக்கோம். அப்படி இருங்க பாருங்கள், ஏர் டேங்க் இப்போ புது டேங்க் வர வச்சு அந்த டேங்க் பழைய டேங்க் ஓட்டே இருந்துச்சு, ஏர் டேங்க் மாற்றிருக்கோம். அப்புறம் பேக் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அவர்ஸ் மீட்டர் இருக்குங்க, பேக் இன்ஜின் அவர்ஸ் மீட்டர் ஒன்று மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வைப்பர் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருந்துச்சு. இங்கே மழை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வருது. பாருங்க, நேற்று மழை, இன்றைக்கி நல்லா வெயில் பார்த்துக்கோங்க, நல்ல வெயில். வண்டி நமக்கு ட்ரைபேட் எதுவும் இல்லைங்க, அதனால் ரன்னிங்கில் எடுத்து போட முடியாது. ஸோ நிற்கிறப்ப நானும் பேசி போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. எல்லாமே அன்கண்டிஷனாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், மீட்டர்லாம் கூட வந்து கிளாஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ஒர்க்காகவும், இதில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் ஆகும். ஏர் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது வேலை செய்யாது, இது நல்லா வேலை செய்யும். இந்த பக்கம் டெம்பரேச்சர் முள்ளே காணும். டீசல் மீட்டர் ஒர்க் ஆகாது, ஒரு சிங்கிள் ஹார்ன் தான் இருக்கும். சிட்டி ஹார்னு கிடையாது, இதுக்கு சிட்டி ஹார்ன் இங்கே இருக்கா, சிட்டி ஹார்ன் வேலை செய்யாது. நமக்கு இங்கே எதுவுமே வேலை இல்லைங்க, இதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. இண்டிகேட்டர் பாருங்கள், இங்கே தான் இருக்குது இண்டிகேட்டர், இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் இண்டிகேட்டரு, அப்புறம் வச்சுருவோம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. என்னென்ன பார்த்தீங்கன்னா இது ஹெட்லைட் சுவிட்சு, ஹெட்லைட் சுவிட்சு இது தான் பார்த்துக்கோங்க, ஹெட்லைட் சுவிட்சு இது தான். இது வந்து பார்க்கிங்கு, இது வந்து வைப்பரு. இது என்ன சுவிட்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சிருவோம். இதில் எது இந்த சுவிட்சிங்கில் எது எது ஒர்க் பண்ணோம் எது ஒர்க் பண்ணாதுங்கிறது இன்னும் தெரியல, அதையும் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி காமனாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. இது BS3 நினைக்கிறேன், BS3 2014 மாடலுங்க போது BS3 தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பட்டில், அப்புறம் பிரேக்கு, கிளச்சு, ஓகே. ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வேலை செய்யுது, பேக்கு டம்மியும் ஹவுசிங்கும் ஒர்க் ஆகலைங்க. ஹேண்ட் பிரேக்கு, ஹேண்ட் பிரேக் நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அவுட்லுக்கு வெளியே ஒரு வீடியோ, அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஒரு ஜாக்கி இருக்குது, அதுக்கு லிவர் இல்லை, ஒட்டி இருக்குது. பேட்ரி பாக்ஸ் இங்கேயே இருக்குது நமக்கு, இதுதான் பேட்ரி பாக்ஸ், டபுள் பேட்டரி இருக்கும். சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள், நமக்கு டைரெக்டாக நம்ம சார்ஜரே போட்டுக்கலாம். ஓனர் அங்கே சங்ககிரிந்து அனுப்பிவிட்டுருந்தாங்க, பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. சுவிட்ச் பாக்ஸ் இது நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம், சார்ஜர், அப்புறம் குட் நைட்டு. சில பேர் சொல்கிறாங்க மிக்சியே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் பார்க்கல, அவ்வளோ ஆம்ஸு தள்ளுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதில் வந்து மிக்சி ஓட்டுறங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட கிளாரிட்டி பண்ணேன், மிக்சி ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லைக் போட்டுவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் சரியான வெயிலுங்க, நல்ல வெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.